சபாநாயகர் வந்து அமையற போது ஒரு மிகப்பெரிய கூச்சல், பாரத் மாதாவுக்கு ஜி என்று ஒரு சத்தம். ஜே ஜிங்கிறா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம், ரெண்டு நாள் பார்த்தோம், அங்கே வந்து பாரத் மாதாவுக்கு ஜி நம்ம பாருங்க, நாங்கள் பெரியார் வாழ்வுகள் சத்தம் போட்டோம். அச்சுராஜா பேசுகிற இங்கிலீஷ் ஆரிய மாடல், ஏ ராஜா பேசுகிற ஆராசா பேசுகிற இங்கிலீஷ் திராவிட மாடல். அப்போ அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாவரின், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், இந்த நான்கு அம்சங்களையும் காப்பாற்றுவதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதுதான் திராவிட மாடல். இந்தியாவுக்கு ஊர் வராது. இப்போ திராவிட மாடல் என்ன சொல்கிறா, அது இந்தியா மாடலுக்கு எதிரிங்கிறான். இல்லை, இந்தியா மாடலுக்கு எதிரில்ல, ஆரிய மாடலுக்கு எதிரி. எல்லா இடங்களிலும் சங்கிகள் கூட்டம் இன்றைக்கு. அவர் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால், நாங்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினோம், எங்களுக்கு தான் தேசபக்தி. நேரு செய்தது தவறு, இந்திரா காந்தி செய்தது தவறு, ராஜீவ்காந்தி செய்தது தவறு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தவறு. எங்களுக்கு தான் அந்த தேசிய அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கு தான் அந்த பக்தி இருக்கிறது. வரலாறு என்ன, யாராவது ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், ஒரே ஒரு இந்து மகா தலைவர், யாராவது ஒரு சங்கி, இன்னைக்கு தங்கியினுடைய மூதாதைகள் சுதந்திரத்திற்காக போராடி ஒரே ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு தலைவரை நீ காட்டு, நான் அரசை விட்டு விட்டு போயிடுவேன். அம்பத்தூர் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற கலைஞர் 99 பேருக்கு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் அன்பிற்குரிய பி கே மூர்த்தி அவர்களே, நாகராஜ் அவர்களே, சாந்தகுமாரி அவர்களே, மோகன் அவர்களே, ரமேஷ் என்கின்ற நீலகண்டன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, நாகவல்லி பூர்ணிமா உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளே, நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் அறிவு செறிவு மிக்க ஒரு உரையை ஆற்றியிருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர், திராவிட தத்துவங்களுடைய களஞ்சியமாக திகழ்கின்ற எனது பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் சுபவி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர், தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், ஆன்மீகத்திலும் திராவிட மாடலை புகுத்தி அவளுக்கெல்லாம் ஒரு புதிய ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பிரகாஷ்குமார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய தலகர்த்தர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர் பிறந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு அவருடைய புகழை, நன்றி அறிதலோடு அவர் ஆற்றியிருக்கிற பணிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து, அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதருக்கு ஊக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், நாடெங்கும் உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், நம்முடைய அம்பத்தூர் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களிடத்திலே சுருக்கமாக உரையாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய பகுதி கழகத்திற்கு, மாவட்ட கழகத்திற்கு, குறிப்பாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே பேராசிரியர் அவர்கள் திராவிட தத்துவத்தை தொட்டு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் நாடு சீரழிந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஆதாரத்தோடு, புள்ளி விவரங்களோடு இங்கே விளக்கியிருக்கிறார்கள்.
வேருக்கு விழா என்கிற போது கலைஞர் என்கின்ற வேர் ஒரு தனி ஆணிவேர் அல்ல. அந்த ஆணிவேரோடு அதற்கு முன்பாகவே இருந்த வேர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அவர்களுக்கு முன்னாலே திராவிட தத்துவத்தை கட்டமைத்த திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்கள், அவர்களெல்லாம் நமக்கு அளித்திருக்கின்ற கொடைகள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடலை, திராவிட தத்துவத்தை சிதைக்கின்ற ஆர்எஸ்எஸ் காவி கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் திகழ வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு கலைஞருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞருடைய பிறந்த நாளில் அவருடைய சாதனைகளை எல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், இன்னொரு பக்கத்திலே அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை இங்கே நம்முடைய பேராசிரியர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் தருகின்ற முழக்கங்களை எல்லாம் பார்த்தால், ஏதோ இவர்களுக்குத்தான் தேசபக்தி இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லை என்பதை போல பிஜேபியினுடைய தலைவர்கள் பிரதமர்களை தொடங்கி, அமித்ஷாவிலே தொடங்கி, எல்லோரும் இங்கே இருக்கிற கடைசி கொசுராக இருக்கிற அண்ணாமலை வரை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களே கூட நாடாளுமன்றத்திலே சில நேரங்களிலே அவற்றையெல்லாம் சந்திக்கின்ற அவல நிலையை பார்க்கிறோம். ஆனால் நாங்களும் சும்மா விடுவதில்லை. சும்மா இருக்க எங்களை கலைஞரும் அண்ணாவும் பெரியாரும் விடுவதில்லை. 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், 3 முறை மத்திய அமைச்சராக இருக்கிறேன், இதே வாஜ்பாய் பிரதமராக இருந்திருக்கிறார். இந்துத்துவாவை கடைபிடிக்கின்ற பிஜேபியினுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார். அன்றைக்கு பிஜேபிக்கு ஓரளவு கணிசமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட அருவறுப்பான கூச்சல் இல்லை. நாடாளுமன்றத்திலே மக்களவை தலைவர் வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று வணங்குவோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு நான் போகிற போது நாங்களே எரிச்சல் அடைகிற அளவுக்கு, வியந்து போகிற அளவுக்கு, சபாநாயகர் வந்து அமைகிற போது ஒரு மிகப்பெரிய கூச்சல், பாரத் மாதாவுக்கு ஜி என்று ஒரு சத்தம். ஜே ஜிங்கிறா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம், 2 நாள் பார்த்தோம், அங்கே வந்து பாரத் மாதாவுக்கு ஜி நம்ம பாருங்க, நாங்கள் பெரியார் வாழ்வுன்னு சத்தம் போட்டோம். ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, பாரத் மாதாவுக்கு ஜிங்கிறோம், இல்லை 2 நாள் கழிச்சு பாரத் மாதாவுக்கு ஜி கூட விட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம்னா, ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே தான் நாங்கள் வந்து பெரியார் வாழ்கன்னு சொன்னோம். ஒரு எம்பி வந்து கேட்டார், எங்களுக்கு வடநாட்டில் ராமர் மாதிரி உங்களுக்கு பெரியார் ஒரு கடவுளோ அப்படின்னாரு. இல்லை, உங்கள் தாத்தா இருந்தால் கேட்டுப்பார், நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறல்ல, அந்த ராமரை செருப்பால் அடித்தாருன்னு அவர் பேரில் ஒரு கேஸ் இருந்துச்சு, அவர் தான் பெரியார். அப்போ தான் அவனுக்கு தெரியுது திராவிடம்னா என்ன, தமிழ்நாடுனா என்னன்னு. என்ன சாதிச்சீங்கன்னு கேட்பாங்கல்ல சென்ட்ரல் ஹாலில், மைய மண்டபத்தில். திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகி சென்று தமிழ்நாடு இருக்கிறத என்ன சாதித்து விட்டீர்கள் சொல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பேர் சொல்லுவோம். ஆந்திராவில் இருக்கிற எல்லா எம்பிக்கும் நாயுடுன்னு பட்டம், ரெட்டின்னு பட்டம். கேரளாவில் இருக்கிற எல்லா எம்பிக்கும் நாயர்னு பட்டம். கொஞ்சம் மேலே போனால் ஒடிசாவில் இருக்கிறவங்கெல்லாம் பாண்டேன்னு பட்டம். அப்புறம் மேலே வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் பானர்ஜி, அப்புறம் கவுடா, அகர்வால், இதெல்லாம் சாதிப்பட்டோம். இப்போ வடநாட்டில் இருக்கிற எல்லா எம்பிக்கும் பேரில் சாதிப்பட்டம் இருக்கு. நாங்கள் 40 பேர் இருக்கமே, எங்களுக்கு ஏதாவது பட்டம் இருக்கா? ஏன் இல்லை, இதுதான் திராவிட மாடல், இதுதான் பெரியார் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்களுக்கே புரிகிறது, இவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த தனித்த அடையாளத்தை எல்லாம் தந்தது யார்? இன்றைக்கு நம்ம கூட என்ன, ஏதோ தமிழ்நாட்டில் திராவிடம் என்று சொல்லுகிறோம். நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்த போதெல்லாம் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு
உறுதுணையாக இருந்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். தமிழ்நாடு என்ன ஆபத்து வந்தது, ராஜபண்ணார் குழுன்னு ஒரு குழுவை போட்டோம் மாநில சுயாட்சிக்காக. அப்படி மாநில சுயாட்சிக்கு போட்ட நேரத்தில் நாம் பிரிவினைவாதம் பேசுகிறோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே சந்தேகப்பட்டார்கள். இது பிரிவினைவாதத்திற்கு கொண்டு போய்விடும் என்று சொன்னார்கள். அப்போது கலைஞர் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார், எங்களை பிரிவினைவாதி என்று சொன்னார்கள், திராவிட நாடு கேட்கிறோம் என்று சொல்லி பிரிவினைவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வீடு இருந்தால்தான் ஓடு மாட்ட முடியும் என்பதற்காக நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கூட விட்டுவிட்டோம். தேசிய ஒருமைப்பாட்டில் எங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது. இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை இருக்கிறது. ஆனால் எங்கள் அடையாளத்தை, மொழி உணர்வை எங்களால் விட்டுக் கொடுக்க இயலாது, அதற்காகத்தான் இந்த தீர்மானம் என்று சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். அப்படி பதிவு செய்கிற நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றை சொன்னார், நாங்கள் தனித்தமிழ்நாடு தீர்மானம் கோருவதாக இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் சந்தேகப்படுகிறார்கள், அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்தியா இரண்டு பண்பாடுகளை கொண்டது. ஒன்று சமஸ்கிருதத்தை மொழியை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு, இன்னொன்று தமிழ் உள்ளிட்ட கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே ஒதுத்தெழுந்தே ஒன்று பல ஆயிடும். ஆக இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் குடும்பம், திராவிட மொழி. சமஸ்கிருத மொழியை அடிப்படையாக கொண்ட ஆரிய கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது, தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளை கொண்ட ஒரு திராவிட கலாச்சாரம் இருக்கிறது. இரண்டு கலாச்சாரங்களையும் நான் சொல்லவில்லை, உங்களுடைய சிபி ராமசாமி ஐயங்கார் அவர் எழுதிய புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறார். ஆக இரண்டு பண்பாடு இரண்டு கலாச்சாரம், எங்கள் கலாச்சாரத்தின் அடையாளத்தை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்காகவும் தான் நாங்கள் மாநில சுயாட்சி கேட்கிறோம் என்று வெறும் நிர்வாகத்திற்காக அல்ல, அரசியல் சட்டத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய மொழி அடையாளம், இன அடையாளம், கலாச்சார அடையாளம் அதிலே தேங்கி இருக்கிறது என்பதை கலைஞர் அன்றைக்கே சொன்னவர் தான் சட்டமன்றத்திலே. கலைஞர் அப்படி சொன்ன கலைஞர் தான் அதே சட்டமன்றத்திலே சொன்னார், எங்களை சந்தேகப்படாதீர்கள், நாங்கள் திராவிட நாடு கேட்டோம் இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் கைவிட்டதற்கு பிறகு கூட தந்தை பெரியார் தன் இறுதி நாட்கள் வரை தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னார். எங்களுடைய தந்தை சொன்னார், அவருக்கு உரிமை இருக்கிறது. என்ன சொன்னார், சாதி ஒழிந்த தமிழ்நாடு வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கே வேண்டும். இந்த ரெண்டு லட்சியத்திற்காகத்தான் என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழக்கிறேன், இதற்காக சிறை போகிறேன், வணக்கம் 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 என்று மூன்று முறை வணக்கம் செய்துவிட்டு சிறைக்கு சென்றவர் தான் தந்தை பெரியார். கலைஞர் அதை பதிவு செய்துவிட்டு சொன்னார், நாங்கள் கேட்டோம் இப்போது கேட்கவில்லை, ஆனால் இப்போது நாங்கள் கேட்பது எங்களுடைய மொழி இன அடையாளத்திற்காக மட்டுமல்ல, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், பாகிஸ்தான் படையெடுத்து வந்தது, இங்கே கம்யூனிஸ்ட்காரர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவிலே காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தான் அதிகம், மேற்கு வங்கத்திலே தொடர்ந்து கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் தான் இருக்கிறார். நான் அவர்களுக்கு பெருமையோடு சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த எல்லா தொகையை காட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் 1,50,00,000 / 75,00,000 கொடுத்தீர்கள், ஆனால் எங்களை பிரிவினைவாதி என்று சொல்லீர்களே, நாங்கள் தான் இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும், நாடு காப்பாற்றப்படும் என்பதற்காக 6 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது தமிழ்நாடு என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சபையிலே பதிவு செய்தவர் கலைஞர். இப்ப இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு, அண்ணாமலை போன்ற வரலாறு தெரியாத தம்பிமார்களுக்கு தெரியவில்லை. அதே போல இந்த நாடு ஒரு சோசியலிச நாடு என்று அரசியல் சட்டத்திலே சொன்னார்கள். அந்த அரசியல் சட்டத்திலே சோசியலிசம் என்று வருவதற்கு முன்னால் இந்திரா காந்தி அந்த சோசியலிசத்தை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன காரணம், வங்கிகளை எல்லாம் நாட்டுடமை ஆக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற தன்மார்கள்லாம் சொல்றேன், எல்லாம் நெட் பேங்க் போயிட்டீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை டெலிபோன்லேயே மாத்திரீங்க. எங்க காலத்தில் யாராவது ஒரு செக் புக் வச்சிருந்தா அவரை நாங்கள் அப்படியே மலைச்சு போய் பார்ப்போம். நாங்கள் படிக்கிற போது எனக்கு செக்கில் ஒருத்தன் கொடுத்தானா அவன் அப்படியே மலைச்சு போய் கும்பிடுற மாதிரி பார்ப்போம். பேங்க் அக்கௌண்டே இருக்காது நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம அண்ணன் தம்பிக்கு, அதில் யாராவது ரெண்டு பேர் செக் வச்சுருந்தா அவன் பெரிய பணக்காரன். நானும் முத முதல்ல செக் வக்கீலாகி ரொம்ப நாள் கழிச்சு தான் செக் புக்கே வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நெட் பேங்க் போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் காரணம் என்னன்னா, அன்றைக்கு தனியார் வசம் இருந்த வங்கிகளை பஸ் முதலாளிக்கு பணம் கொடுத்தான், கடன் கொடுத்தான், பெரிய ஆலைகளுக்கு கடன் கொடுத்தார்கள், நிலச்சு வாந்தர்களுக்கு கடன் கொடுத்தார்கள், வாண்டையாருக்கு மூப்பனாருக்கு கடன் கொடுத்தாங்க, கருப்பனுக்கு சுப்பனுக்கு பணம் கொடுக்கல, கடன் கொடுக்கல. ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் படிக்க வேண்டும் என்பதற்காக வங்கிகள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசிய உடைமை ஆக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த வங்கிகளை நிதித்துறை அமைச்சர் தான் கையிலே வைத்திருந்தது, அந்த துறையுடைய அமைச்சர் மொராஜி தேசாய். இந்திரா காந்திக்கு இரண்டாவது இடத்தில் இருப்பவர், பிரதமர் சொல்லுகிறார் ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வங்கிகளுடைய சேவை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் முதலாளிகள் பிடியிலே இருக்கின்ற வங்கிகளை கொண்டு வந்து
சாமானிய மக்களுக்கு சேர்க்க வேண்டும் அதற்காக வங்கிகளை தேசியமயமாக்க போகிறேன் என்று கேபினட் கூட்டத்தில் சொன்னபோது என்னால் செய்ய முடியாது என்று எதிர்த்து நின்றவர் மொரார்ஜி தேசாய். அன்றைக்கு நாம் கூட்டணியில் இருந்தோம் இந்திரா காங்கிரஸோடு. 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு இருந்தார்கள். இந்திரா காந்திக்கு என்ன செய்தது என்று தெரியவில்லை. அன்றைக்கு ஒரே குரல் அந்த அம்மையாருக்கு தொலைபேசியில் ஒலித்தது, கவலைப்படாதீர்கள், வங்கிகளை தேசியமயமாக்கி தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் விவசாயிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நன்மை போய் சேர வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை ஆதரிக்கின்ற முதல் ஆளாக நான் இருப்பேன், என்னுடைய இயக்கம் இருக்கும் என்று சொல்லி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். அப்ப அரசியல் சட்டத்தில் சொன்ன இறையாண்மை, சாவரின் பவர், அதை காப்பாற்றினது நம்ம தான். சோசியலிசம், சமதர்மம் காப்பாற்றினது நம்ம தான். இப்ப எங்களெல்லாம் சந்தேகப்பட்டாங்களே, ஆசிரியரே நம்ம சந்தேகப்பட்டாரு. 1999 வாஜ்பாயோட கூட்டணி வைத்த போது எங்களுடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் எங்களை உதாசீனப்படுத்தியது, எங்களை சந்தேகித்தது. நான் வரலாறு அப்படியே சொல்கிறேன். தாய் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உரையே இல்லாத ஒரு சூழல் வந்தது. இன்னும் என்ன சொன்னாங்க, நீங்கள் மதவாதத்தோடு சேர்ந்தீர்கள் என்று. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அங்கதான் இருந்தாங்க, அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு அண்ணன் முரசொலி மாறன் இருந்தார், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்தியில் அமைச்சராக இருந்தேன். அரசு அமைவதற்கு முன்னால், அமைச்சு அமையப்பட்டதற்கு பின்னால் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம், அந்த செயல் திட்டம் இருந்தால் நான் கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொன்னவர் கலைஞர். என்ன செயல் திட்டம்? பிஜேபியினுடைய மூலாதார கொள்கை என்ன? காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற 370வது பிரிவு அகற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறோம், ஆனால் 370 கைவிக்க கூடாது. மசூதியை இடித்துவிட்டு, பாபர் மசூதியை இடித்துவிட்டு நாங்கள் அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவோம், அவர்கள் கொள்கை. நாங்கள் சொன்னோம், அண்ணன் முரசொலி மாறனும் கலைஞரும் சொன்னார்கள், உங்களோடு கூட்டணிக்கு வருகிறோம், ஆனால் மசூதி இடிக்கக்கூடாது, கோயில் கட்டக்கூடாது. அதற்கு பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லோருக்கும் சீரான சட்டம், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எப்படி இருக்க முடியும்? உன்னுடைய கலாச்சாரம் வேற, அவனுடைய கலாச்சாரம் வேற, அவனுடைய கலாச்சாரம் வேற, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே சிவில் சட்டம் என்றா முடியாது. சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி உரிமைகள் இருக்கிற உரிமைகளை பறிபோக நாங்கள் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டோம். எனவே இந்த மூன்றிலும் உங்களுடைய ஜீவாதார கொள்ளை மூன்று தான். 370 காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அதிகாரம், 370 சிவில் சட்டம், ராமர் கோயில் கட்டுவது, இந்த மூன்றையும் நீ செய்யக்கூடாது என்று குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கொண்டு வந்து அதில் வாஜ்பாயுடைய கையெழுத்தையும் அத்வானியுடைய கையெழுத்தையும் வாங்கி கொண்டதற்கு பிறகுதான் கலைஞர் போனார். நாங்க இருந்த வரைக்கும் பிஜேபியால ராமர் கோயில் கட்ட முடிஞ்சதா? 370 எடுக்க முடிஞ்சதா? ஆனா நாங்க இல்ல. இன்னைக்கு என்ன நிலைமை? ராமர் கோயில் கட்டிட்டாங்களே, 370 போயிடுச்சே, எப்ப சிவில் சட்டம் வரும்னு தெரியலையே. இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து சொன்னார பேராசிரியர், ரொம்ப அருமையா சொன்னார. ஒரே ஒரு எஸ்டியை கொண்டு போய் உட்கார வச்சு மலைவாழ் மக்களை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருவீங்களா? இப்ப இருக்க பிரசிடன்ட், குடியரசுத் தலைவர் ரெண்டு கோயிலுக்கு போனார், ரெண்டு கோயில்ல அவர் உள்ளே விடப்படவில்லை. இந்தியாவினுடைய முதல் குடிமகனுக்கே இந்த நிலை பிஜேபி ஆட்சியில். அப்ப எது ஆரிய மாடல், எது திராவிட மாடல்? நான் பெருமையோடு சொன்ன, நானே திராவிட மாடல் தான் சொன்னேன். ரெண்டு மூணு விதத்துல நானே திராவிட மாடல் தான். ஒரு 10 ஏக்கர் நிலம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, நான் 8வது பையன். நான் பெருமையோடு சொல்கிறேன், எங்கள் ஊரில் 5வது முடிச்சுட்டு 6வகுப்புக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் போகணும், அப்புறம் ஹாஸ்டலில் சேர்ந்தேன். காலையில் தயிர் சோறு இல்லைனா எலுமிச்சி சோறு கட்டி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் தான் படித்தேன். 8வது வரைக்கும் செருப்பு போடலை. அதுக்கு பிறகு அரசு சட்டக்கல்லூரி மதுரை, அதுக்கு பிறகு அரசு சட்டக்கல்லூரி திருச்சி பட்டம் மேற்படிப்பு. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பரசு, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து அரசாங்க கல்லூரி மட்டுமே சட்டம் பயின்று வழக்கறிஞராகி மத்தியிலே அமைச்சராகி ஏறத்தாழ 47 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து இதுவரை நான் பேசிய ஆங்கிலத்தில் எந்த கொம்பனும் கண்டுபிடிக்கவில்லை குற்றம். இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். அச்சராஜா பேசுற இங்கிலீஷ் ஆரிய மாடல், ஏ ராஜா பேசுற ஆராசா பேசுற இங்கிலீஷ் திராவிட மாடல். இன்னொன்னே கலைஞரை வைத்துக் கொண்டு சொன்னேன் செம்மொழி மாநாட்டில், ஐயாவுக்கு ஏற்கனவே பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன். 1929 சைமன் கமிஷன் வந்துச்சு. அந்த சைமன் கமிஷன் எதுக்காக வந்துச்சுன்னா, இந்தியாவினுடைய சாதி அமைப்பு, நிர்வாக அமைப்பு, எந்தெந்த ஜாதி என்னென்ன கல்வி முறை இருக்கு, அவர்களுக்கு என்ன அரசியல் உரிமை வேண்டும், சமூக உரிமை வேண்டும்,
என்பதற்காக சைமன் என்கிற ஒருவரை வெள்ளைக்காரர்கள் அங்கிருந்து அனுப்பினார்கள். அதுல எந்த காங்கிரஸ்காரர்கள் அந்த குழுல காங்கிரஸ்காரர்கள் இல்லை என்பதற்காக காங்கிரஸ் காந்தி உள்பட்ட எல்லோரும் சைமன் கமிஷனை திரும்பி போன நிராகரிச்சாங்க. அப்ப ஐயா தான் சொன்னாரு, அந்த கமிஷன்ல எப்ப பிராமணன் இல்லையோ அந்த கமிஷன் தான் நியாயமான கமிஷன், நியாயம் கிடைக்கும். எனவே அந்த கமிஷனை வரவேற்கிறோம் என்று சொன்னவர் இங்கே பெரியார், அங்கே அம்பேத்கர். அந்த சைமன் கமிஷனை வரவழைத்ததுக்கு பிறகு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு ஒரு வெள்ளை அறிக்கை தயார் பண்ணாங்க 1930ல். அது இங்கிலாந்துடைய நாடாளுமன்றத்திலே வைத்தார்கள். அது இன்றைக்கும் ஆவணமாக இருக்கிறது. அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பொருளை சொல்றாங்க. அதுல ஒண்ணு ஐயாவே படத்துல சொல்லியிருக்காரு, புரத வண்ணான்னு ஒரு ஜாதி. அந்த ஜாதியை பத்தி ஐயா படத்துல சொல்லியிருக்கீங்க. ஒரு ஜாதி 6 மணிக்கு மேல வெளியே வந்து ஒவ்வொரு ஊடா போய் அவன் போடுற சாப்பாட்டை வாங்கிட்டு ஒரு கூடையில இன்னொரு கூடையில அழுக்கு துணியை வாங்கிட்டு அந்த சோத்தை 2 நாளைக்கு சாப்பிட்டுட்டு இரவு 10 மணிக்கு மேல போய் குளத்த துணியை துவைச்சு விடியகாலம் 3 மணிக்குள்ள காய போட்டு 6 மணிக்குள்ள திரும்ப உள்ள போயிடணும். அந்த புரத வண்ணானை எதிரில யார் பார்க்க கூடாது. தீண்டாமை என்பது வேறு, பாராமைன்னு ஒன்று இருந்தது, அன்சீயபிள், அன்டச்சபிள், தொடக்கூடாது, அன்சீயபிள் பார்க்க கூடாது. அப்புறம் அன் அப்ரோச்சபிள் நெருங்கக்கூடாது. சில பேர் வந்தா ஒத்திக்கோ ஒத்திக்கோ சத்தம் போடணும், ஓடிடுவான். இதெல்லாம் இருந்துச்சு 1929-30 வரைக்கும். நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இப்ப தெரிய மாட்டேங்குது என்ன திகா செஞ்சிருச்சு, என்ன திராவிட கழகம் செஞ்சிருச்சு, என்ன கலைஞர் செஞ்சிட்டார், என்ன அண்ணா செஞ்சிட்டார், தெரியறது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய பேராசிரியர் தான் ஒரு கருத்தரங்கத்தில் ரொம்ப அழகா சொன்னார், 1932 வரைக்கும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் MBBS. சமஸ்கிருதத்துக்கு MBBS-க்கு என்ன, இப்போ அதான் நீட்டா தானே, நீட்டு நுழைவு தேர்வில் எங்கள் ஊர் அணிதா, அரியலூர் அணிதா 1176 மார்க் வாங்கியிருக்கு. ஒரு 10க்கு 10 தான் வீடு. அந்த வீடை பார்த்தீங்கன்னா பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு ஒத்த லைட்டு, அந்த விளக்கை போட்டுட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கம்பெனியில் குழுவுக்கு வெளியே அரை கம்பெனியில் திரையில் படுத்திருக்காங்க. அந்த பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக வயதான தாய் தந்தையர் வெளியிலே இருந்து திண்ணையில இருந்து அந்த குழந்தை படித்து 1176 மார்க் வாங்குது. எல்லாம் பாஸ் பண்ணது பிறகு நீட்டுங்கிறீங்க. அந்த நீட்ல என்னடா கேள்வி, நான் ஒரு கேள்வி, இதுவரை கவாஸ்கர் எடுத்த மொத்த ரன் எவ்வளவு? கவாஸ்கர் எடுத்த மொத்த ரன்னுக்கும் நாளைக்கு நான் போட போற ஊசிக்கு என்ன சம்பந்தம்? அப்போ கிரிக்கெட்டை பாக்குறவன் யார் உங்களுக்கே தெரியும், கிரிக்கெட்டை பாக்குறவன் யார், கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவன் யார்? இன்னைக்கு இந்தியாவில் விளையாடுற கிரிக்கெட் டீம்ல ஒரு வன்னியர் உண்டா? ஒரே ஒரு நாடார் உண்டா? முக்குளத்தோர் உண்டா? ஒரு கவுண்டர் உண்டா? ஒரு பறையர் உண்டா? ஒரு பல்லர் உண்டா? நம்மளாம் அடிச்சுக்கிறோம் டீம்ல யாராச்சும் இருக்காங்களா? கிடையாது. ஆனா கோப்பெல்லாம் அவன் வாங்கிட்டு வருவான், அவன் நம்ம டிவியில பார்த்துட்டு இருப்போம். இதுதான் ஆரிய மாடல். அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் இன்று வரைக்கும் விரும்புவதில்லை. ஆக இப்படியெல்லாம் இருந்த நிலையை மாற்றியதுதான் இன்றைக்கு திராவிட இயக்கம் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. அதுதான் 1932 வரைக்கும் சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் டாக்டர் படிக்க முடியும். இந்த அனிதாவுக்கு என்ன நிலைமை, ஏன் நீட் கிடைக்கல? அப்ப நீட் என்கின்ற நுழைவு தேர்வின் வாயிலாக சாதாரண தாழ்த்தப்பட்டவனும் சாதாரண மனிதனும் உயர்கல்விக்கு போகக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். அது ஆரிய மாடல், அதை ஒழித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக சட்டத்தை நிறைவேற்றி கையெழுத்து போடாமல் இருந்த கவர்னரை கையெழுத்து போட வைத்தாரே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அது திராவிட மாடல். அப்ப வங்கிகளை தேசியமயமாக்கினோம், இறையாண்மையை காப்பாற்றினோம், மதசார்பின்மை காப்பாற்றினோம். அரசியல் சட்டத்தினுடைய மூலாதார கொள்கை தானே, சாவரின் கண்ட்ரி, சோசியலிஸ்ட் கண்ட்ரி, செக்குலர் கண்ட்ரி, இன்னும் சொல்ல போனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதே டெமோக்ராசி ஜனநாயகத்திற்கு ஆபத்து இந்திரா காந்தி மூலமா வந்த போது அதையும் எதிர்த்தது நம்ம தானே. எந்த இந்திரா காந்திக்கு நல்லதுக்கு துணைக்கு இருந்தோமோ அப்போது ஜனநாயகத்தை படுகொலை செய்த போது அதே இந்திரா காந்தி அம்மையாரை தடுத்து நிறுத்தி அந்த அம்மையாருக்கு பாடம் புகட்டி அவ்வளவு பெரிய நேருடைய மோதிலால் நேருடைய பேத்தி இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று முதன் முதலாக ஆலோசனை சொல்லுகின்ற குழுவிலே இருந்தவர் மோதிலால் நேரு, அவருடைய பிள்ளை ஜவஹர்லால் நேரு, அவருடைய பிள்ளை இந்திரா காந்தி. மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்து ஒரு தவறை செய்துவிட்டு அதற்காக வேறு எங்கும் போய் கழுவாய் தேடவில்லை, இந்த கலைஞரை வைத்துக் கொண்டுதான் நான் தவறு செய்து விட்டேன், மிசா காலத்தில் நடந்த தவறுக்கு நான் மனம் மறந்துகிறேன். அப்ப அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாவரின், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், இந்த 4 அம்சங்களையும் காப்பாற்றுவதில் மிக பெரிய பங்கு வகித்தவர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதுதான் திராவிட மாடல். இந்தியாவுக்கு ஊர் வராது. இப்ப திராவிட மாடல் என்ன சொல்றா, அது இந்தியா இந்தியா மாடலுக்கு எதிரிங்க, இல்ல இந்தியா மாடலுக்கு எதிரில்ல, ஆரிய மாடலுக்கு எதிரி. எல்லாமே தானே
பெண்களுக்கு சட்டமாக இருந்தாலும் சரி. இப்ப இந்த பட்ஜெட்ல ரொம்ப பதில் சொல்லும் போது, பிரசிடண்ட் அட்ரஸ் பதில் சொல்லும் போது பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்து விட்டார்கள், சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இன்னும் 10,000 கிராமங்களுக்கு மின்சாரம் போய் சேரவில்லை. எங்க வடநாட்டில் எந்த இந்தி பேசுகிற மக்கள் இருக்கிறார்களோ, எந்த இந்தி பேசினால் தேசியம் என்று சொல்லுகிறார்களோ, அந்த இந்தி பேசுகிற மக்களிடத்தில் இன்னும் 10,000 கிராமங்களுக்கு கரண்ட் போகல. அந்த 10,000 பேருக்கும் என்னுடைய ஆட்சி முடிவதற்குள்ளாக நான் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த பட்ஜெட்ல இந்த பிரசிடென்ட் அட்ரஸ்ல யார் சொன்னது? மோடி சொன்னார். நான் குறுக்கிட்டு சொன்னேன், முடியாதுனாங்க. அவர் பேசும்போது சொன்னேன், 70 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் பண்ணலங்கிறீங்க, நீங்களும் 10 வருஷம் ஆண்டுட்டீங்க, இன்னும் 10,000 கிராமத்துக்கு போகலங்கிறீங்க, என்ன கொடுமை! 2022 நான் 10,000 குடும்பத்துக்கு கடன் கொடுக்க போறேன்னு நெஞ்ச தட்டுறீங்களே, 1971 எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞர் என்கிற மகத்தான மனிதனுக்கு தான் உண்டு. அதுதான் திராவிடமா. அப்ப 71 நம்ம கரண்ட் கொடுத்தோம், 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க கரண்ட் கொடுக்க போறான்னு சொல்றார் மோடி. அப்ப ஆரிய மாடலால் ஏற்பட்ட பின்னடைவு இந்தியாவுக்கு என்ன, திராவிட மாடலால் தமிழ்நாடு பெற்றிருக்கிற முன்னேற்றம் என்ன? இதை சொன்னா இவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. திராவிடம்னா எரிச்சல், தமிழ்னா எரிச்சல், ஒன்றல்ல இரண்டல்ல. பெண்களுக்கு சொத்துல அப்படிதான் நம்ம நிறைவேற்றுறது 1989. 81 பெரியார் 1929 பெரியார் தீர்மானம் போட்டார், 1951 அம்பேத்கர் கொண்டு வரணும்னு விரும்பினார், 29 அப்புறம் அதுக்கு பிறகு 20-25 ஆண்டுகளுக்கு 51 அம்பேத்கர் முயற்சி, அதுக்கு பிறகு 1989 கலைஞர் பெண்களுக்கு திருமண சொத்துல பங்குன்னு சொல்லிட்டார். 2004 தான் சோனியா காந்தி அம்மையார் சொல்லி மன்மோகன் சிங் காலத்தில் நாங்கள் கேபினெட்ல இருக்கும்போது இந்தியாவில் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு. அப்ப ஆரிய மாடல் வடநாட்டில் இருக்கிற ஒரு மாடல், சிந்திக்காத ஒன்றை ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நிறைவேற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். அதுதான் திராவிட மாடல். இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் தான் தேசபக்தர்கள். வந்திருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு என்ன சொல்றான் ஆர்எஸ்எஸ் காரர்கள், இந்தியா பாரத் மாதா கி ஜெய்ங்கிறான், தேசிய கொடியை பிடிச்சுக்கிறான், நாங்க தான் இந்தியாவை நேசிக்கிறோம், இந்தியாவை நேசிக்கிறவர்கள் யாரும் தங்களுடைய தாய்மொழியை, தங்களுடைய தனி அடையாளத்தை காப்பாற்ற கூடாது என்று எண்ணுகின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. நான் இந்த நிறைந்த மன்றத்தில் சொல்லுகிறேன், யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், இன்றைக்கு சங் பரிவார், இன்றைக்கு எத்தனையோ இயக்கங்கள் வந்துருச்சு அந்த கட்சியில், முளைச்சு முளைச்சு காலா மாதிரி முளைச்சு வந்திருக்கான், காலத்தில் முளைச்சிருக்கான், அங்கே முளைச்சிருக்கான், இங்கே முளைச்சிருக்கான், எல்லா இடத்துலயும் வந்திருக்கான், எல்லா இடங்களிலும் சங்கிகள் கூட்டம். இன்றைக்கு அவர் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால், நாங்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினோம், எங்களுக்கு தான் தேசபக்தி, நேரு செய்தது தவறு, இந்திரா காந்தி செய்தது தவறு, ராஜீவ்காந்தி செய்தது தவறு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தவறு, எங்களுக்கு தான் அந்த தேசிய அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கு தான் அந்த பக்தி இருக்கிறது. வரலாறு என்ன, யாராவது ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், ஒரே ஒரு இந்து மகா தலைவர், யாராவது ஒரு சங்கி, இன்னைக்கு தங்கியினுடைய மூதாதைகள் சுதந்திரத்திற்காக போராடி ஒரே ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னு ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு தலைவரை நீ காட்டு, நான் அரசியல் விட்டு விட்டு போயிடுறேன், காட்ட முடியுமா? சொல்லுவேன், சவாக்கர் 1917 போனார், 1917 போனார், அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தார். 25 ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு, இந்துத்துவாவை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு காலமும் தேசியத்தை பத்தி பேசல, சுதந்திரத்தை பத்தி பேசல, ஹெட்கேவர் பேசல, கோல்வால்கர் பேசல. கோல்வால்கர் ஒரு தடவை சிறைக்கு போனார், 1929 போயிருக்கார். அதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன சொன்னார்னா, தேவையில்லாமல் தேசபக்தி காரணமாக இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு சிறைக்கு போயிருக்கிறார்கள், அந்த இந்து இளைஞர்களை, உயர்ந்த ஜாதி பிராமண இளைஞர்களை ஜெயிலுக்கு போய் சிறைக்கு போய் அவர்கள் மனைவி மனத்தையெல்லாம் மாற்றி சுதந்திரம் என்பது தேவையில்லை, நமக்கு இந்து நாடு தான் முக்கியம், இந்து ராஷ்டிரம் தான் முக்கியம் என்பதற்காக அவர்களுடைய புத்தியை திருப்பி நம்முடைய வழிக்கு கொண்டு செல்வதற்காக நான் சிறைக்கு போனேன், அவரே சொல்றார். அப்ப எந்த ஆர்எஸ்எஸ் காரனும், எந்த ஆர்எஸ்எஸ் காரனும், சங்கிகளும், எந்த காவி வண்ணம் பிடித்தவர்களும் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அவர்கள் சுதந்திரம் கொண்டாடுகிறார்கள். என்ன காரணம், அவர்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு மாதிரி அங்கே ஒரு பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, அதனால அங்கே சொல்றதெல்லாம் நம்புறாங்க, இங்கே அது எடுபடாது. ஏன் எடுபடாது என்றால், இங்கே 100 ஆண்டு காலமாக நம்முடைய தலைவர்கள் நம்மை பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள்,
எவ்வளவு கொடுமை, 1909 வரைக்கும் நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடமொழி இல்லை, பாடமொழி தேவையில்லை என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் பி ஆர் சுந்தரமையங்கார் அப்படின்னு ஒரு செனட் மெம்பர். அதே திராவிட கட்சி வந்ததற்கு பிறகுதான், நம்முடைய பனகலரசர் வந்ததற்கு பிறகுதான், இது என்னுடைய தாய்நாடு, என்னுடைய மொழி, எனவே சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடமொழியாக இருக்கும் என்று சொன்னவர் பனகலரசர் காலத்தில் தான். ஆக அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதிலே தொடங்கி, பெண்களுக்கு சொத்திலே தொடங்கி இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோமே. பேராசிரியர் ஒரு 6 மாசம் முன்னாடி என்ன சொன்னார், ஒரு அரங்கத்தில் சொன்னீங்க, ஒரு வருஷம் இருக்கும், சிதம்பரத்தில் இன்னமும் குழந்தை திருமணம் நடக்கிறது தீட்சிதர் கம்யூனிட்டி ஜாதியில் இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னார். அப்ப நம்ம ஆட்சியில் இல்லை, அவர் பேசினார், நானே கூட இன்னமும் இருக்கப்படுற காட்டு முறாட்டி தானே சந்தேகப்பட்டேன். இன்றைக்கு காரில் அமைச்சர் சொல்றார், எனக்கு தெரிந்த 5 திருமணம் நடந்திருக்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற நல்ல ஆன்மீகவாதி தான் சேகர் பாபு. 5 வயசுல 6 வயசுல திருமணம் செய்து வை, அப்பதான் அவன் ஓகேமா இருப்பான், வயசு வந்தது பிறகு இன்னொரு ஆம்பளைய பார்த்துருவா, மனதால் நினைத்தாலும் கூட கற்பு போயிடும் அப்படின்னு சொல்றது ஆரிய மாடல். அந்த ஆரிய மாடலில் எல்லாம் சேகர்பாபனுடைய ஆன்மீகம் இல்லை, அவள் வயதுக்கு வந்ததற்கு பிறகு நன்கு படிக்க வைத்து 18 வயதுக்கு மேல் திருமணம் செய்து சொன்னாரே பெரியாரின் இயக்கம், அந்த இயக்கத்தில் ஒரு ஆன்மீகவாதி இருப்பதிலே தவறில்லை என்பதை காரணத்தினால் சேகர்பாபுவை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னைக்கு அந்த கொடுமை நடக்குது, மாட்டுக்கறி சாப்பிட்ற எல்லா நாட்டுடைய பிரதமரையும் கட்டிப்பிடிக்கிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்ற எல்லா நாட்டு பிரதமரையும் கட்டிப்பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த கொடுமை இப்ப நடக்கல, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிராமணர்களே அதை செய்தார்கள். ராஜேந்திர பிரசாத் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர், நேரோடு தோளோடு தோன் நின்று காந்தியினுடைய கட்டளையை ஏற்று சிறைக்கு போனார், எல்லாம் செய்தார் இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்தான் இந்தோனேசியாவினுடைய ஜனாதிபதி சுகர்னோ இந்தியாவுக்கு வந்தபோது அவரை குடியரசுத் தலைவர் மாளிகையில் என்னால் தங்க வைக்க முடியாதுன்னு ஒரு நோட் அனுப்பினார் பிரதமருக்கு. நேரு கேட்டார், குடியரசுத் தலைவர் வருகிறார், அவருக்கு கௌரவம் இருந்தாலும் இன்னொரு நாட்டுடைய அதிபர், அவரை எப்படி நம்ம ஹோட்டலில் தங்க முடியும் கேட்டப்ப, இல்லை அவர் மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர், மாட்டுக்கறி சாப்பிடுகிற ஒருவர் என்னுடைய மாளிகையில் தங்க வைக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன், அது என்னை இந்து மத ஆச்சாரம் ஒட்டுக்கொள்ளாது. நேரு சொன்னார், அங்கே சமைக்க வேணாம், அவர் ரூமுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம், அதை தனியாகவே பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துக்க சொல்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன, மாட்டுக்கறி இந்த கட்டடத்திற்கு உள்ளே வந்தாவே நான் அனுமதிக்க முடியாது. உடனே நேரு சொன்னார், இதை நான் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டுமான்னு கேட்டார். நான் நாடாளுமன்றத்தில் சொல்லுவேன் சம்மதமானு கேட்டார், அப்புறம் பயந்துட்டார். அதற்கு பிறகு இவர் வந்து தங்கி, அவர் பாவம் மாட்டுக்கறியே சாப்பிடல, ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்ட ஒருவர் இங்கே வந்தார் என்பதற்காக அவர் தங்கியிருந்த அந்த முழு மாளிகையும் 10-20 அயர்களை வைத்து திரும்ப ஒரு கும்பாபிஷம் மாதிரி பண்ணி அந்த தீட்டை தொடச்சவர் தான் ராஜேந்திர பிரசாத். அப்ப காங்கிரஸ் கட்சியிலேயும் அன்றைக்கு இருந்த இந்துத்துவ மனோபாவம், ஆர்எஸ்எஸ் மனோபாவம் நிறைய இருந்துச்சு, அதனாலதான் அம்பேத்கரே சட்டம் ஏற்ற முடியல. இன்றைக்கு அப்பட்டமாக தெரிகிறது, வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கு அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு எஸ்சியை கொண்டுட்டு வந்துட்டோம், ஒரு எஸ்சியை கொண்டுட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான், நான் என்ன கேட்கிறேன், இந்து மதம் இந்து மதங்கிற எல்லாத்தையும் இந்து மதம் சேர்த்துக்கிறல்ல, உனக்கு தைரியம் இருக்குமானால், ஆர்எஸ்எஸ்க்கு தைரியம் இருக்குமானால், மோகன் பகவத்துக்கு தைரியம் இருக்குமானால், மோடிக்கு தைரியம் இருக்குமானால், அமித்ஷாவுக்கு தைரியம் இருக்குமானால், இந்தியாவில் முஸ்லீம் விட்டுருங்க, மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற யாரும் இந்துக்கள் அல்ல நீ சொல்லு, எனக்கு நல்லதா போடும், 10% கலைஞ்சிருமில்ல, 10% கலைஞ்சிருமில்ல, மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் இந்துங்கிற கணக்கில் அவனை சேர்த்துக்கிற இந்து பெருமானுக்கு, ஆனால் அவன் சாப்பிட இறைச்சி பிடிக்காதுன்னு சொல்றேன், என்ன காரணம், யார் இந்து, எல்லாத்துக்கும் ஒரே பண்பாடு இருக்கா, பல பேருக்கு தெரியாது. நீலகிரி மாவட்டத்தில் எங்கள் ஊரில் ஒரு ட்ரைபிள் இருக்காங்க மலைவாழ் மக்கள், அவர்கள் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டா பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, உடலுறவு உட்பட 60 நாட்கள் அந்த பெண் அவரோட இருக்கலாம், பிடிக்கலன்னா விளையிடுவாங்க, இந்த பொண்ணையும் இன்னொருத்தர் கட்டிக்குவார், இந்த பையனை இன்னொரு பொண்ணு கட்டிக்குவார். இன்னைக்கு இருக்கு இது அவங்க கலாச்சாரம், இது அவங்க கலாச்சாரம். இன்னைக்கு இருக்க அந்த தொகுதியுடைய எம்பி தான், குழந்தை திருமணம் பண்ற தீட்சிதரும் இந்துன்ற, புருஷன் செத்து போயிட்டா அவளை விதவையாக்கி வெள்ளப்படவை கட்டுன்னு சொல்ற அவங்களையும் இந்துன்ற, கணவன் இறந்ததுக்கு பிறகு அறுத்து கட்டுற இன்னொரு ஜாதியும் இந்துங்கிறார்,
சேர்ந்து வாழ்ந்து திருமணமே இல்லாம பிரிஞ்சு தேவைப்பட்ட திருமணம் இல்லனா ரெண்டு திருமணமும் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்ற ஜாதியே இந்துக்கறாங்க அப்ப அவருடைய உணவு ஒண்ணு இல்ல வாழ்க்கை முறை ஒண்ணு இல்ல திருமண உறவு ஒண்ணு இல்ல எந்த அடிப்படையில் எல்லாரும் இந்து என்று நீ சொல்லுகிறாய் இத விட கொடுமை கர்நாடகத்துல லிங்காயத்துக்கு நாங்க இந்துக்கள் எல்லாம் கேசே போட்டாங்க நான் என்ன கேக்குறேன் இந்துக்கள் இல்லன்னா விட்டுற வேண்டியதானே நீ சட்டை எழுதுனது தப்பு யாரெல்லாம் இஸ்லாமியர் அல்லவோ யாரெல்லாம் கிறிஸ்துவர் அல்லவோ யாரெல்லாம் பர்சியர்களோ அவர்களெல்லாம் இந்துன்னு தான் சட்டம் இருக்கு ஐயா தான் சொன்னார் டேய் கோழி எதுன்னு கேட்டா மாடு எதுன்னு கேட்டா மாடு எதுன்னு சொல்லு மாடு எதுன்னு சொல்லாம எது ஆடு இல்லையோ எது குதிரை இல்லையோ எது கொக்கு இல்லையோ அதெல்லாம் மாடுனா எவ்வளவு முட்டாள்தனம் அது மாதிரி நான் இந்து இல்லைன்னு சொல்றேன் என்ன விட்டுற வேண்டியதானே இல்லை நாங்கள் எல்லோரும் இந்த எதற்காக இஸ்லாமியர் எதிர்ப்பதற்காக கிறிஸ்தவர்களை எதிர்பார்க்காக அப்படின்னா எல்லோரும் இந்து தானே அனைத்து சாதி அர்ச்சனை ஒத்துருக்கணும்ல கலைஞருடைய பெருமை எது ஜாதி கட்டுமானம் எல்லா இடத்துலையும் உடைந்து விட்டது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருந்துச்சு அந்த ரெண்டு இடத்தையும் உடைத்தவர் கலைஞர் எந்த இடம் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இந்த நாலு அடுக்கு பிராமணனுக்கு என்ன ஓதணும் கோயில்ல சத்திரியனுக்கு என்ன சண்டை போடணும் வைசியனுக்கு என்ன வணிகம் செய்யணும் சூத்திரனுக்கு என்ன துண்டுடிய முடியணும் அவ்வளவுதானே அதுக்கு கீழே பஞ்சம வர்றான் ரெண்டு இடத்துல தான் முடிச்சதுக்காம இருந்தது ஒரு இடம் மலமல்லுகிற இடம் அதை மாற்ற முடியல நம்மளால இன்னொரு இடம் அர்ச்சகராக இருக்கிற அந்த கோயில் கருவறை மீது எல்லாம் மாறிடுச்சு ஜாதி இருக்குதே தவிர நல்லா கவனிங்க இன்னைக்கு செட்டியார் செட்டியாரா இல்ல இப்போ உதாரணம் தெரிஞ்ச உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம பாச நம்ம செட்டியார் இப்போ என்ன மளிகை கடையில் உட்காந்துருக்காரு இந்தியாவுக்கே பட்ஜெட் போட்டார் அப்போது அவர் வைசியராக இல்லை சத்திரியன்னு சொன்ன ஒரு ஜாதி இன்னைக்கு போருக்கு போகல அவர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகிட்டார் சூத்திரன்னு ஒரு சொன்ன ஜாதி சூத்திரனாக இல்லை அவரும் வேலைக்கு போயிட்டார் அப்போ வர்ணங்கள் உடைந்து விட்டது ஜாதிகள் உடைந்து விட்டது பேரளவுக்கு இருக்கிறது எல்லாம் மாறி இருக்கிறது பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் அம்பேத்கரால் ஆனால் ரெண்டு இடத்துல அந்த முடிச்சு அவராமல் இருந்தது ஒன்று கோயில் கருவறையில் பிராமணர்கள் மட்டும்தான் இன்னொன்று மலம் அள்ளுவதற்கு அருந்தியர்கள் மட்டும்தான் இந்த இரண்டையும் மாற்றி காட்டிய ஒரே அரசியல் கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள் யார் அவர் காலத்தில் நடைமுறைக்கு வரல சட்டம் தானே கொண்டு வந்தார் சட்டம் தான் கொண்டு வந்தார் அருந்தையர்களுக்கு இடங்களை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லை மனிதனுக்கு மனிதனுடைய மனித கழிவை வந்து நீக்கினால் குற்றம் என்று சட்டம் ஏற்றினார் அது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது ஒரு விஷயம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னமும் முயன்று கொண்டிருக்கிறோம் எனவே எது திராவிட மாடல் எது ஆரிய மாடல் என்பதை விளக்கி சொல்லுகின்ற ஒரு நாளாக கலைஞருடைய பிறந்தநாள் கூட்டங்கள் அமைந்திருக்கிறது என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பணி தொடர வேண்டும் தொடர்வது மட்டுமல்ல இந்த மாடலை முன்னெடுத்திருக்கின்ற கலைஞரின் பிள்ளை மட்டுமல்ல அவருடைய தத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற பிள்ளையாக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரை போற்றுவோம் கலைஞர் புகழ் வாழ்க முக ஸ்டாலின் புகழ் ஓங்குக வாழ்க அவர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரலாறு என்பதே ஆண்களுக்கானது என்பதை புரட்டி போடும் புரட்சி புத்தகம் தோழர் ஓவியாவின் ஆதிப்பெண்ணின் அடிதேடி விலை ரூபாய் 110 மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்